நீட். த நீட் அப்படின்னு வார்த்தையை கேட்குறப்பவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், என்னடா அது, எதை படிக்கிறது, நம்ம புத்தகத்துலேருந்து என்ன படித்தா கூட எழுதுறவங்க எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாம் சிபிஎஸ்சி புக்கிலேருந்து கேட்குறாங்கப்பா, ஒன்றும் புரியல. ஸோ நல்லா எழுதுறோம் நினச்சிட்ருக்கோம், ஆனால் கூட 200 மார்க், 50 மார்க், 80 மார்க், இப்படி ரொம்ப கம்மியான மார்க்லாம் வருது. நம்ம மெட்ராஸ் மாதிரி, சென்னை மாதிரி பெரிய ஊர்லலாம் இல்லை, ஒரு சின்ன குக்கிராமத்தில், சின்ன வில்லேஜஸில் பக்கத்தில் இருக்கோம், இங்கே கோச்சிங் சென்டரும் இல்லை நமக்கு. ஸோ எப்படி படிக்கிறது, எப்படி நம்மளுடைய அந்த ஆசை கனவை நிறைவேறுறது, நம்மளாம் டாக்டரே ஆக முடியாதா அப்படின்ற கவலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கு இல்லையா, அதை போக்குறதுக்காக முக்கியமாக தமிழ் மீடியத்தில் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அவங்களுக்காக, உங்கள் வீட்டில் இருந்தபடியே எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம், உங்களுக்கு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அப்போது பாருங்கள். ஸோ கேள்வி பதிலாக கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன தான் புஸ்தகம் படித்தா கூட சில சமயம் இந்த கேள்வி பதிலாக படிக்கிறப்போ அது ரொம்ப ஈஸியாக முடியும். இந்த கேள்விக்கு ஓ இது பதில், இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னா மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க எந்த கான்செப்டை சொல்கிறோன்றதையும் புரிஞ்சுக்கோங்க, ஏன் மற்ற சாய்ஸ்லாம் கரெக்டாக வராது அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இதை திருப்பி திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த தலையை சுற்றுறது அப்படின்னு நினைக்கிறதுலாம் இல்லாமல் இது ஒரு ஈஸியாக நம்மளால் முடிக்க முடியும், சாதிக்க முடியும், சாதிக்கக்கூடியது தான் இது. ஸோ நம்மளும் இன்னும் சாதிக்கலாம், நானும் டாக்டர் ஆவேன் அப்படின்ற உங்கள் எண்ணத்துக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணவங்க அப்படின்னா எஸ் மகாலட்சுமி ரொம்ப சிரமப்பட்டு, முக்கியமாக இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்களுக்காக மனசில் வச்சுக்கிட்டு, வசதி வாய்ப்பு அவ்வளோவா இல்லையே அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற எண்ணத்தினால ஒவ்வொரு வரியாக படித்து அது எப்படிலாம் அவங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் யோசித்து உங்களுக்கு இங்கே கேள்வி பதில கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சால் குட், கேள்விகளுக்கு விடையை எழுதிக்கோங்க. இதற்கு பிறகு என்ன பண்ண போகிறோம், தனியாக ஒரு வீடியோவில் அதுக்கான விடை அதை தரப்போகிறோம். ஸோ நல்லா பயன்படுத்திட்டு டாக்டராகி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீங்கள் சேவை செய்வீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம், அதுக்கு இது மிகவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறோம். உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்து உற்சாகத்தோடு முதல் நாள் வகுப்புக்குள் செல்வோம். முதல் கேள்வி, பின் வருவனவற்றில் எது பேரினம் இல்லை, சொலானமா, இண்டிகா, ஃபெலிக்ஸ் அல்லது ஹோமோ? பின் வருவனவற்றில் எது பேரினம் இல்லை? இரண்டாவது கேள்வி, பாலிமோனியல்ஸ் என்ற துறையில் வைக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் சொலானேசி மற்றும் நான்கில் எது சரி? மூன்றாவது, பாலிலா இனப்பெருக்கத்தோடு எது தொடர்புடையது அல்ல, கேமெட்டிக்கல் உருவாக்கமா, துண்டாதலா, ஸ்போர் உருவாக்கமா, முட்டு விடுதலா? நான்காவது கேள்வி, இரு சொல் பெயரிடும் முறை என்பது என்ன? நான்கு சாய்ஸஸ் ஆர் தேர், அதில் எது சரி என்று பார்த்து எழுதுங்கள். ஐந்தாவது, ஆஞ்சியோஸ்போம்களை வகைப்படுத்த மலரின் பண்புகள் பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? மலரின் பண்புகள் நிலையானவையா,
நிலையானவை. அதுதான் காரணமா? ஆராய்ச்சிகளுக்கு மலர்கள் எளிமையானவை என்பது சரியான விடையா? மலர்கள் பல்வேறு நிறங்களில் உள்ளன என்பது சரியான விடையா? அல்லது மலர்களை எளிதில் பாதுகாக்க முடியும் என்பது சரியா? கேள்வி எண் 6. பின் வருவனவற்றின் வகைப்பாட்டின் அடிப்படை அலகு. பின் வருவனவற்றின் வகைப்பாட்டின் அடிப்படை அலகு: துறை, குடும்பம், பேரினம். மேலே குறிப்பிட்ட அனைத்தும். 7வது கேள்வி: பின் வருவனவற்றில் வகைப்பாட்டுப்படி நிலைகளின் சரியான வரிசை எது? சிற்றினம், பேரினம், துறை, குடும்பம், வகுப்பு. அல்லது வகுப்பு, துறை, குடும்பம், பேரினம், சிற்றினம். 3வது: துறை, வகுப்பு, குடும்பம், சிற்றினம், பேரினம். 4வது: வகுப்பு, குடும்பம், பிரிவு, துறை, பேரினம். பரிணாம வகைப்பாட்டை கொண்டு வந்தவர்கள் விஞ்ஞானிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள். 8 கேள்விகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 9வது கேள்விக்கு போகலாம். சிஸ்டமா நேச்சுரே என்ற நூலை எழுதியவர் யார்? அரிஸ்டாட்டிலா, லினேயஸ், ஹிப்போக்ரேட்ஸ், டார்வின். 10வது: இரு சொல் பெயரிடும் முறை முதலில் வெளிவந்த நூல். சிஸ்டமா நேச்சுரே, ஜெனிடா பிளான்டாரம், ஹிஸ்டோரியா பிளான்டாரம், ஜெனிரா அனிமாலியம். 11வது கேள்வி: பேரினங்களின் தொகுப்பு டேஷ் எனப்படும். 12வது: வகைப்பாட்டு படிநிலையில் சிற்றினம் முதல் உலகம் வரை செல்லும்போது பொதுவான பண்புகள் குறைகின்றனவா, அதிகமாகின்றனவா, ஒரே மாதிரியாக இருக்குமா, குறையலாம் அல்லது அதிகமாகலாம், எது சரியான விடை? கேள்வி எண் 13. பொறுத்துக, ரொம்ப கேர்ஃபுல்லாக சரியான விடையை தேர்ந்தெடுங்கள். கேள்வி எண் 14. கட்லா இந்த மீன் வகையின் சிற்றின பெயரும் பேரின பெயரும் ஒரே மாதிரியாக இருப்பது டேஷ் எனப்படும். என்னென்னு சொல்கிறது? சரியான விடையை எழுதுங்க. பின்வருமனவற்றுள் எதன் அறிவியல் பெயர் ICBN விதிகள் படி அமைந்துள்ளது? பதினைந்து கேள்விகளை முடித்திருக்கிறீர்கள். சரியான விடையை தோராயமாக எழுதாதீர்கள், இதுவாக இருக்கலாம் என்று சொல்லி அதை எழுதி அது ஒருவேளை சரியாக இருந்தால் திருப்தி அடைந்து விடாதீர்கள். உங்களுக்கு அது நிச்சயமாக தெரிய வேண்டும். இந்த கேள்விக்கான விடை இதுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாத போதுதான் நீங்கள் எழுத வேண்டும். இல்லை என்றால் அடுத்த முறை முயற்சி செய்யும்போது வேறு ஒரு விடையை நீங்கள் எழுதுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே சரியாக புரிந்து கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுங்கள். கேள்வி எண் 16. பெயரிடும் முறைகளுக்கான விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எதிரேது தவறானது? உயிரியல் பெயர்களில் முதல் பெயர் பேரின பெயர், இரண்டாவது பெயர் சிற்றின பெயர். லத்தீன் மொழியில் எழுத வேண்டும், சாய்வாக அச்சிட வேண்டும், எழுதும்போது அடிக்கோடிட வேண்டும். எந்த மொழியிலும் உயிரியல் பெயர்கள் இருக்கலாம். இதில் பெயரிடும் முறைகளுக்கான விதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதில் எது தவறானது? தாவரவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யார்?
அது 17வது கேள்வி. 18 கண்டாஜிய வைவம் ஃப்ளூயிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் எந்த விஞ்ஞானி? கேள்வி எண் 19 வைரஸ் வைராய்டு இவற்றுக்குள்ள வேறுபாடு. வைராய்டில் புரத உரை இல்லை, வைரஸில் உண்டு. குறைந்த எடையுள்ள ஆர்என்ஏ வைரஸில் உள்ளது, ஆனால் வைராய்டில் இல்லை. 3வது மேலே குறிப்பிட்ட முதல் இரண்டும். 4வது மேலே குறிப்பிட்ட எதுவும் இல்லை. கேள்வி எண் 20 யூகாரியோடிக் ஒரு செல் உயிரிகள் டேஷில் வைக்கப்பட்டுள்ளன, எதில் வைக்கப்பட்டுள்ளன? அது கேள்வி. கேள்வி எண் 21 ஸ்லைம் மோல்டுகளின் உடலம் மைசீலியமா, புரோட்டோனியமா, பிளாஸ்மோடியம் கனி உறுப்பு? கேள்வி எண் 22 ட்ரிபனோசோமா, நாக்டிலூகா, மோனோசிஸ்டிஸ், ஜியார்டியா இவற்றின் பொதுவான பண்பு எது? அனைத்து ஒட்டுண்ணிகளா, ஒரு சொல் புரோட்டிஸ்டுகளா, கசை இழைகள் உள்ளன, ஸ்போர்களை உருவாக்குகின்றன? கேள்வி எண் 23 மைக்கோபிளாஸ்மா பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? வடிவம் நிரந்தரமானது அல்ல, பெனிசிலினால் அழிந்து விடுபவை, தாவரங்களில் நோயை உருவாக்குபவை பிபிஎல்ஓ என அழைக்கப்படுகின்றன. 23 கேள்விகள் முடிந்திருக்கின்றன. கேள்வி எண் 24 செல்வோம். பாக்டீரியாவின் செல் சுவரில் காணப்படும் வேதிப்பொருள் செலுலோஸ், பெப்டிடோகிளைகன், லிக்னின், கிளைகோஜன். 25வது கேள்வி பின் வருவனவற்றுள் எது சரியான கூற்று? ஸ்லைம் மோல்டுகள் ஒரு மய உயிரிகள் ஒரு உட்கரு கொண்டது. புரோட்டோசோவான்களில் செல் சுவர் இல்லை. கேள்வி எண் 26 பின் வருவனவற்றுள் எந்த பண்பு வைரஸில் காணப்படுவது இல்லை? பெருக்குமடையும் திறன், புரத உற்பத்தி, ஆற்றல் வெளிப்பாடு, திடீர் மாற்றம். 27வது கேள்வியை பொறுத்துக. சரியானவற்றை சரியானதோடு பொறுத்துக. கேள்வி எண் 28 தவறான கூற்றை தேர்ந்தெடு. புகையிலை மொசைக் வைரஸில் இரட்டை இழை ஆர்என்ஏ உள்ளது. பொதுவாக தாவர வைரஸ்களில் ஆர்என்ஏ உள்ளது. பாக்டீரியோஃபேஜில் இரட்டை இழை டிஎன்ஏ உள்ளது. பொதுவாக விலங்கு வைரஸ்களில் டிஎன்ஏ உள்ளது. இதில் எது தவறான கூற்று? கேள்வி எண் 29 ஸ்லைம் மோல்டுகளின் பண்புகளில் எது சரியானது? கேள்வி எண் 29 ஸ்லைம் மோல்டுகளின் பண்புகளில் எது சரியானது? ஒட்டுண்ணி, செல் சுவரற்ற பிளாஸ்மோடியம், ஸ்போர்கள் காற்றின் மூலம் பரவுகின்றன, அல்லது சாருண்ணி, செல் சுவரற்ற பிளாஸ்மோடியம்,
ஸ்போர்கள் மூலம் பரவுகின்றன. ஸ்போர்கள் நீரில் பரவுகின்றன. முதலில் ஸ்போர்கள் காற்றின் மூலம் பரவுகின்றன. மூன்றாவது, ஒட்டுண்ணி செல் சுவரற்ற பிளாஸ்மோடியம் ஸ்போர்கள் நீரின் மூலம் பரவுகின்றன. நான்காவது, சாருண்ணி செல் சுவரற்ற பிளாஸ்மோடியம் ஸ்போர்கள் காற்றின் மூலம் பரவுகின்றன. கேள்வி எண் 30, செல்களுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணி. செல்களுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணி பாக்டீரியா, வைரஸ், ஸ்லைம் மூல்டுகள், நீல பசும் பாசிகள். 30 கேள்விகள் முடிந்திருக்கின்றன. 31 கேள்விக்கு சொல்வோம். பூஞ்சைகளின் செல் சுவரில் காணப்படும் முக்கிய வேதிப்பொருள் செல்லோஸ், பெக்டின், கைட்டின், டெக்ஸ்ட்ரின். 32, ஐந்து உலக வகைப்பாட்டை கொண்டு வந்தவர் யார்? கேள்வி எண் 33, உயர் தாவர வேர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள தொடர்பு லைக்கன், பெரணி, மைக்கோரைசை, பிஜிஏ. கேள்வி எண் 34, வைரஸ்கள் பின்வரும் எந்த பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன? முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, இவை எதுவுமே இல்லை. வைரஸை சுற்றியுள்ள உரையின் பெயர் அது. கேள்வி எண் 35, வைரஸை சுற்றியுள்ள உரையின் பெயர் செல் சுவர், கேப்சிட், வைரியா, நியூக்ளியோ புரதம். கேள்வி எண் 36, சவினால் சூழப்பட்ட செல் நுண் உறுப்புகள் எதில் காணப்படுவது இல்லை? பிளாஸ்மோடியம், சக்காரோமைசில், ஸ்டெப்டோகாக்கஸ், கிளாமிடோமோனஸ். கேள்வி 37, டேஷ் மாசுபடுதலை உணர்த்துபவை லைக்கன்கள், டேஷ் மாசுபடுதலை உணர்த்துபவை லைக்கன்கள் எதை? காற்று, நீர், நிலம், இவை எதுவுமே இல்லை. கேள்வி 38, டியூபர்குலோசிஸ் டேஷ் உயிரினத்தால் உண்டாகிறது, எந்த உயிரினத்தால் உண்டாகிறது டியூபர்குலோசிஸ்? செல் கொள்கை. 39 கேள்வி, செல் கொள்கை பின்வரும் எதற்கு பொருந்தாது? பாக்டீரியாவா, பூஞ்சையா, ஆல்கா, வைரஸ். கேள்வி 40, பின்வரும் எந்த பண்பு சயனோ பாக்டீரியாவுக்கு பொருந்தாது? பல செல் கொண்டவை, வளிமண்டல நைட்ரஜனை நிலை நிறுத்துபவை, ஒளி நிறமிகள் கொண்டவை, கச இழைகள் இல்லை. பாலிலா பெருக்கம் இதில் காணப்படுவது இல்லை. எதில் காணப்படுவது இல்லை? தேர்ந்தெடுங்கள் சரியான விடையை. கேள்வி எண் 42, டைஃபாய்டு காய்ச்சலுக்கு காரணமான உயிரி ஸ்ட்ரெப்டோகாக்கஸா, ஸ்டைஃபெலோகாக்கஸ், சால்மோனெல்லா, மைக்கோபாக்டீரியம். அது கேள்வி எண் 42. இந்த கேள்விகளை எல்லாம் தயாரித்தவர்கள் எஸ் மகாலட்சுமி, த பெஸ்ட் டீச்சர் அவார்டி, ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கினவங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நிறைய பாராட்டுக்களை பெற்றவர்கள். உங்களுக்காக வசதி வாய்ப்புகள் அற்றவர்களுக்காக இது பயன்பட வேண்டும். அனைவரும் முயற்சி செய்தால் டாக்டர் ஆகலாம் என்ற எண்ணத்தில் இதை தயாரித்து உங்கள் முன் வைத்திருக்கிறார்கள். பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவது உங்கள் கையில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். நம் கேள்வி எண் 43, எது சரியான கூற்று? எல்லா பாக்டீரியங்களும் பிற சார்பு ஜீவிகள். பாக்டீரியங்கள் பிற சார்பு ஜீவிகள் அல்லது வேதி தற்காப்பு ஜீவிகள்.
சில பாக்டீரியங்கள் ஒளித்தர் சார்பு உடையவை, பாக்டீரியங்கள் வேதித்தர் சார்பு ஜீவிகள் அல்லது ஒளித்தர் சார்பு ஜீவிகள். கேள்வி 44, ஹெச்ஐவி எந்த பிரிவை சார்ந்தது? பாக்டீரியா ஃபேஜா, ஜெமினி வைரஸா, லைசோஜெனிக் வைரஸ் அண்ட் ரெட்ரோ வைரஸ். கேள்வி 45, டயாட்டங்கள் மற்றும் டெஸ்மிட்டுகள் பின்வரும் எந்த பிரிவில் வைக்கப்பட்டு உள்ளன? கேள்வி 46, பின்வரும் எந்த பிரிவு விலங்குகளில் நரம்பு செல்கள் காணப்படுவது இல்லை? எந்த பிரிவு விலங்குகளில் நரம்பு செல்கள் காணப்படுவது இல்லை? கேள்வி 47, பின்வரும் எந்த உயிரியல் நியூக்ளியஸை சுற்றி உரை காணப்படுவது இல்லை? பெனிசிலியமா, அகாரிகஸ், வால்வாக்ஸ், நாஸ்டாப். கேள்வி 48, 5 உலக நிலைப்பாட்டில் கிளாமிடோமோனாஸ் மற்றும் குளோரெல்லா பின்வரும் எந்த பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன? புரோட்டிஸ்டா, ஆல்கா, தாவர உலகம், முனிரா. கேள்வி 49, பின்வரும் எந்த பிரிவில் அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்கள் காணப்படுகின்றன? எந்த பிரிவில் அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்கள் காணப்படுகின்றன? இன்றைய வகுப்பின் கடைசி கேள்வி 50வது கேள்வி, மிகவும் ஆழ்கடலில் காணப்படுவது எது? யூ பாக்டீரியா, நீலப்பசும் பாசிகள், சார் உண்ணி பூஞ்சைகள், ஆர்கியோபாக்டீரியா. முதல் நாள் வகுப்பில் 50 கேள்விகளை பார்த்திருக்கிறீர்கள். இந்த 50 கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நல்லது. 50 கேள்விக்கான விடைகள் அனைத்துமே சரியாக இருந்தால் மிக மிக நன்று. நிச்சயமாக நீங்கள் டாக்டர் ஆகிறீர்கள். அப்படி இல்லை என்றால் கவலை வேண்டாம். இன்னும் நாட்கள் இருக்கின்றன. விடைகளை சரிபாருங்கள், விடைகளை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நாள் அல்லது 2 நாள் கழித்து இதையே முயற்சி செய்யுங்கள். 50க்கு 50 வர வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். அதற்காக கடினமாக உழைப்பு தேவை. செய்தால் உங்களை டாக்டராகிலிருந்து தடுப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் இதை விரும்புவதோடு மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் தோழர்கள் தோழிமார்களுக்கும் அவர்களும் பயனடையட்டும். எதிர்கால மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. செல்வங்களே, தெய்வங்கள் வாழும் நெஞ்சங்களே, இந்த சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே என்பது கவிஞர் கண்ணதாசனின் ஒரு பாட்டு. சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களேன். அதை சற்று மாற்றி இந்த சிறிய வயதில் அறிவை வளர்த்து மருத்துவராகுங்களேன்.